கொடுப்பதற்கு பெண் வேணும், அன்பு வேணும், ரெண்டும் இல்லாமல் விருந்து கொடுக்க முடியாது. அதனால தான் சுக்ரீவன் விருந்து வச்சான் ராமனுக்கு. காட்டுக்குள்ள வந்தவன சுக்ரீவன் விருந்து வச்சான், எல்லாம் ஆம்பளை குரங்காக வந்து சேவை பண்ணுது. இப்பவும் கனகுடைகள் அப்படித்தான், ஆம்பளை குரங்குகள் தான் சேவை பண்ணுது. ஆம்பளை குரங்கா சேவை பண்ணணும்னு ராமன் கேட்டான். பொருந்தன் நன் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் கொளோ நீயும் என்றான். நீயும் விட்டுட்டியாடா, உனக்கும் மனைவி இல்லையான்னு கேட்குறான். ஆம்பளை சேவை பண்ணுறானே பெண்ணுக்கு தான் பாருங்க அந்த பரிமாற்றல் பக்குவம் வரும். நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த விஷயத்துல நான் அம்மா சைட். பெண்களுக்கு தான் அது எதை எவ்வளவு போடலாம் அதுக்கு தான் அளவு கணக்கு தெரியும். இப்ப ஆம்பளைய சர்வ் பண்ண விட்டா என்ன தெரியும், ஒரு சட்டியில கறி இருக்கும், ஆம்பளைய சர்வ் பண்ண விட்டா இந்த விருந்து வந்தவர் நல்லா இருக்கும், டைவன் சட்டி முழுக்க பறிச்சு கொட்டி போட்டு வந்துருவான். அது எவ்வளவு போடுறது என்ன கணக்கு, அம்மா மாதிரி அப்படி சட்டியை போட்டுட்டுமோன்னு இப்படி பறிச்சு 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 கரண்டி நுனியில கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுட்டு போயிடும். அது ஒரு மகானுடைய, எனக்கு அதுவும் கொஞ்சம் தெரியும்ன்றதுக்காண்டி சொல்றேன் பாருங்க. அது இயல்பறிந்து தெரிய பண்ண நன்றாற்றல் என்று அதற்கு பெயர், நன்றாற்றல் என்று அதற்கு பெயர். வருகிற விருந்தனுடைய இயல்பறிந்து செய்யணும். எங்க ஆசிரியர் ஒரு பகடிக்கதை சொல்லுவார், எனக்கு அதை சொல்லணும் போல இருக்கிறது. ஒரு நிமிஷத்துல சொல்றேன். ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார், துறவிமார்கள் மழை காலத்திலே வெளியிலே போக மாட்டார்கள் என்ற சதுர்மாசியம் என்ற அந்த நான்கு மாசத்துக்கு பெயர். ஏனென்றால் அந்த மழை பெய்கிற காலத்திலே நிலங்களிலே உயிர்கள், சின்ன சிற்றுயிர்கள் உண்டாகிற காலம், நடந்து தெரிந்தால் அதுகளை கொல்ல வேண்டி வருமே என்று துறவிகள் நடக்க மாட்டார்கள், ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுவார்கள். சதுர்மாசியம் என்று பெயர். ஒரு துறவி ஊருக்கு வந்தார், ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். பெரிய துறவி, அவர் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிடுவார். அந்த ஊரில் இருந்த இல்லறத்தவர்கள் அது அவர் இல்லறத்தார்களுக்கு விருந்தோம்பல் கடன், துறவியை பயண வேணும் என்று நினைத்து ஒவ்வொருத்தர் போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் புக் பண்ணினார்கள். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் சாமி. இந்த சாமியும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி சம்மதிச்சுது. இப்போ அந்த ஊரில் புதுசாக கல்யாணம்னு ஒரு கணவன் மனைவி, அதுகளுக்கும் ஒரு ஆசை வந்துட்டுது. அதே திருக்குறள் பேச்சு அப்போ தான் அதுகள் கேட்டிருந்ததுகள், நாங்களும் ஒரு விருந்து போட்டால் என்னன்னு நினைச்சதுகள், போய் சாமியை கும்பிட்டுதுகள். அப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு, என்னமோ அந்த இல்லறம் பாந்தப்படையில்லை. சாமியை கேட்டதுகள், சாமி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடும்டி. சாமிக்கு இதில் சின்ன பிள்ளைகள் வந்து கேட்குதுலேருந்து அவருக்கு ஒரு அன்பு வந்துட்டுது. அவர் சொன்னார், சரி வர்றேன், ஆனால் எனக்கு ரெண்டு விரதம், அதை கடைப்பிடிச்சு தான் நான் சாப்பிடுவேன். இந்த அம்மா சீலையால் மோடி ஒதுக்கமாக நின்று கொண்டு கேட்டுச்சு, என்ன விரதம் சொல்லுங்கள் சாமி அடிச்சுது. சாமி சொல்லிச்சுது, ஒன்று இலையில் கொட்ட ஒன்றையும் கொட்ட மாட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நீ விருந்து போடணும். சரி, அது சாமி சரி அப்படி போடுறோம் அடிச்சு. அடுத்தது சொல்லிச்சு சாமி, இருக்கும் அடுத்த விரதம் என்னென்று கொட்டோன்னே, சாப்பிட சோத்தில் கை வச்சுட்டா பிறகு நான் சாப்பிட்டு முடிய மட்டும் பேச மாட்டேன். இதுகளாவது பெரிய ஒன்றும் கஷ்டமாக இல்லையே, சரியும் விட்டதுகள். அடுத்த வெள்ளிக்கிழமை சாமியார் கிழமை குறுக்கா சாப்பிட்றவர், அவருக்கும் பசியான பசி. வெள்ளிக்கிழமை இந்த பெட்டை பார்த்தது முதல் முதல் சமையல், இந்த புது விருந்து வைக்கிறாக்களை பார்க்க தெரியும். அது தண்ட கை வண்ணம் எல்லாம் தெரிஞ்சு அந்த புடிங்கி இந்த புடிங்கண்டே எல்லாம் செய்துட்டுது. அது ஒரு நாள் தான், பிறகு ஒரு மாதம் சமைக்க மாட்டான்றது வேற கதை. எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சாமியாரை போய் கூட்டிகிட்டு வந்தார்கள். வாசலில் கொண்டு வந்து கால் கழுவினார்கள். எல்லாம் அந்த முறப்படி தமிழ் படித்ததுகளும் கழுவி அந்த தண்ணியை உள்ளுக்கும் தெளித்து வாய்க்குலையும் போட்டு எல்லாம் செய்து சாமியாரை கொண்டே உட்கார வச்சார்கள். சுவாமி சாப்பிடலாமான்னு கேட்டார்கள். சாமி கிழமை கொடுக்கறது சாப்பிட்றவருக்கு பசி, அவர் சரி என்று தலையாட்டினார். இந்த பெண் உள்ளே போய் இலை உணர்ந்து போட்டுச்சு, நல்ல பெரிய இலை, ஒரு ஆள் படுக்கலாம். இலை உணர்ந்து போட்டோடனே தண்ணி தெளிச்சது, சாதம் வச்சுது. அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, நான் இப்போ சமய பிரசங்கம்டா அதெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன், இப்போ சொல்லப்படான்ட்டு விட்டுட்டு போகிறேன். சாப்பாடு வைக்கிற முறைப்படி சாப்பாடு வச்சுது, எங்கெங்கே எதை வைக்கணும்ட்டு அதுக்கே ஒரு ஒரு பண்பாடு நம் தமிழ் முறையில் உண்டு. எல்லாம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டுன்னு கறியெல்லாம் வச்சு பருப்பு வச்சு பாயாச நெய் விட்டாச்சு. நெய் விட்டோடனே இந்த சாமியார் சாப்பிட்லாமான்னு கேட்டார். இது சாப்பிடுவோன்றிச்சுது. சாப்பிடும் போன்றோடனே இவருக்கு ஒரு விரதம் ஆரம்பிச்சுட்டு, சோத்தில் கையை வச்சுட்டார், இனி பேச மாட்டார். அப்போ தான் இந்த பெண் நினைச்சது, ஐயோ சாமியாருக்கு குழம்பு விட மறந்து போனேனே நினைச்சது. என்ன குழம்பு வச்சிருந்துட்டா, சாமியாருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் குழம்பு அதுதான், முருக்கங்காய் பொரிச்ச குழம்பு. உள்ளு கோடி போய் முருக்கங்காய் பொரிச்ச குழம்பு கொண்டு வந்து நாலு முருக்கங்காயம் போட்டு குழம்பையும் விட்டது. சாமியாருக்கு மூஞ்செல்லாம் வெளுதி போச்சு. ஏன் சாமியார்கிட்ட ரெண்டு விரதத்தில் ஒரு விரதம் என்ன, ஒன்று சாப்பிட தொடங்கினா கதைக்க மாட்டார், ரெண்டாவது விரதம் இலையில போட்ட ஒன்றையும் கொட்ட மாட்டார், முருங்கக்காய் கோதை என்ன செய்யறது இதுக்கு, அது விட்டங்கே இல்லை. இது நாலு முருங்கக்காய் கோதை போட்டுட்டது. சாமியார் அதையே பார்க்குறார், என்னடா நல்ல சாப்பாடு தின்னலாம்டா இந்த பாவி, கோதை போட்டு விரதத்தை முடிக்க முடியாதே, சரி இந்த சனியனை துளைச்சி முடிப்போம்ட்டு நினைச்சு கோதை எடுத்து உமிஞ்சு இந்த கோதை சப்பி திண்டு முடிச்சிருவோம்ட்டு ஒரு மாதிரி சப்புற சப்பி 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 மூண்டே முக்கா கோது திண்டுட்ட. கா கோது கையில் இருந்தது, உள்ள போன இந்த பொம்பளை வெளியில் வந்தது, பார்த்தது சாமி கோதை வச்சு சப்பி சப்பி தின்ற. இடே எங்கள் சாமியாருக்கு முருங்கங்காயில் இவ்வளவு விருப்பமாண்டு நினைச்சு
சாமியாருக்கு விருப்பமான சாப்பாடை நாங்கள் நமக்கு வைக்கலாமா, அது தப்பாச்சே மாமியார் கோவிப்பாவை என்று நினைச்சு உள்ளுக்கு போய் சட்டியில இருந்த அத்தனை முருங்கைக்காயை வள்ளி கொண்டு வந்து சாமியார் கையில போட்டுச்சு. சாமியார் சொன்னாராம், பாவி உன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததால இன்றையோட எனக்கு ரெண்டு விரதமும் போச்சுட்டாராம். ஏன் ஒன்று பேசாத நான் பேசிட்டேன், இவ்வளவு முருங்கைக்காய் இருந்தா இன்றைக்கே முத்தி துறவரம் வேணாம், முத்தி தானா வந்துடும்.